வணக்கம். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க பேங்க்ல வாங்கின கடனை திருப்பியே செலுத்த வேண்டாம், உங்க ஆயுள் காலம் வரைக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டம் வங்கியில வந்து இருக்கு. இந்த தகவல் பல பேருக்கு இது வந்து தெரியாது. ஆகையால இந்த ப்ரோக்ராமை நீங்க கேட்கறது மூலியம் இந்த தகவலை கண்டிப்பா உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ கூட நீங்க இதை ஷேர் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், முக்கியமான ஒரு வங்கியுடைய ஒரு முக்கியமான திட்டம். அதாவது ரிவர்ஸ் மார்கேஜ் லோன் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து வங்கியில் வந்து இருக்கு. இது எல்லா வங்கியிலையும் வந்து இருக்கு. பர்டிகுலர்லி நேஷனலைஸ் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ரிவர்ஸ் மார்கேஜ் லோன் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இதனுடைய முக்கியமான தகவல்களை இந்த ப்ரோக்ராம் மூலியம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பா இது வந்து எல்லாருக்குமே இது வந்து யூஸ் ஆகும். இது வந்து சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் வந்து உபயோகப்படும். அதுவும் பர்டிகுலர்லி அவங்க இந்திய ரெசிடென்டாக இருக்கும், இந்திய பிரஜையாக இருக்கணும், இந்திய ரெசிடென்டாக இருக்கணும். அவங்களுடைய வயது வரம்பு 60 வயதுக்கு மேல இருக்கணும். 60 மற்றும் அதற்கு மேல் இருக்கவங்கள தான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து சீனியர் சிட்டிசன் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வருமானம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த ரிவர்ஸ் மார்கேஜ் லோன் ஸ்கீமில் அவங்களுக்கு வந்து லோன் பெறக்கூடிய தகுதி உண்டு. இதில் மெயினாக வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வீடு வந்து இருக்கும், வீடு வந்து அவர் பேரில் இருக்கணும், அந்த வீட்டில் அவரே குடியிருக்கணும், அந்த வீடு வந்து அவரே சுயமாக வாங்கியிருக்கணும். இதுதான் பேசிக் அவங்க கண்டிஷன்ஸ் அவங்க போகிறது. இதில் மெயின் முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய லைஃப் லாங் அவங்களுடைய ஆயுசு காலம் முழுவரைக்கும் இந்த லோனை திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டும் முக்கியமாக புரிஞ்சுங்க. நிறைய பேர் வந்து ஐயோ நம்ம 60 வயசுக்கு மேலே வாங்கிட்டோம், கடன் வாங்கிட்டோம், எப்படி நம்மளால் திருப்ப செலுத்த முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பாரமெல்லாம் வேண்டாம். இது மெயினாக இன்னொரு பெரிய உபயோகம் யாருக்கு அப்படின்னா, வயதான காலத்தில் தன்னுடைய குழந்தைகள் பையனோ பொண்ணோ இவங்கள வந்து கண்டுக்க மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இவருக்கு வருமானம் இருக்காது, சொத்து இருக்கும், ஆனால் வந்து இவரால் சாப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, மெடிக்கல் செலவு எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக அரசாங்கம் கொண்டாந்த ஒரு முக்கியமான ஒரு திட்டம் ரிவர்ஸ் மார்கேஜ் லோன் அப்படிங்கிறது. தயவு செய்து இதை எல்லாருமே வந்து இந்த திட்டத்தை வந்து உபயோகப்படுத்திக்கோங்க. இதில் மெயின் கண்டிஷன் லைஃப் டைம் வரைக்கும் அவர் திருப்பி செலுத்த தேவையில்லை, ஆனால் விருப்பப்பட்ட அவர் போய் வந்து அந்த லோனை வந்து அவர் திருப்பி செலுத்தலாம். இதில் மெயினாக அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஓனர் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்கணும், அவருடைய வயது 60 மற்றும் அதற்கு மேலே இருக்கணும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சொத்தை வந்து வாங்கியிருப்பாங்க. வாங்கும்போது அந்த ஹஸ்பண்டுடைய ஏஜ் வந்து 60 கிராஸாக இருக்கும், ஆனால் ஒய்ஃபுடைய ஏஜ் வந்து 58 கிராஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ரிவர்ஸ் மார்கேஜ் லோனில் அவங்க தகுதியாக வந்து அந்த லோனை வந்து வாங்க முடியும், இல்லாட்டினா வாங்க முடியாது. பட் இந்த கண்டிஷன் பாயிண்ட் நம்பர் டூவில் நான் சொன்ன கண்டிஷன் வங்கிக்கு வங்கி இது ஆர் பேங்க்குக்கு பேங்க் வந்து இது டிஃபர் ஆகும். ஏஜ் ஆஃப் த சீனியர் சிட்டிசன்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போது ஓனர் யாராக இருக்கணும், அந்த சீனியர் சிட்டிசன் தான் லோன் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஓனராக இருக்கணும். வேற ஒருத்தர் ஓனர் ஃபாதர் இருக்காங்க, நான் வந்து வாங்குறேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது. அந்த ஓனரை பேரில் தான் லோன் வாங்க முடியும். ஜாயிண்ட் ஓனர்ஷிப்பாக இருந்ததுன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கணும், அவங்க ஒய்ஃபோட ஏஜ் வந்து 58க்கு மேலே இருந்தால் வாங்கலாம். அந்த ஒய்ஃப் வந்து 57 இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அது எடுக்க முடியாது. இது மெயினாக வந்து அவர் இந்தியன் ரெசிடென்ட்டாக வந்துருக்கணும். சப்போஸ் இதனால் வந்து என்னன்னா, என்ஆர்ஐ வெளிநாட்டில் இருக்கிறவர் இங்கே சொத்தை வச்சுருந்தா கூட அவர் லோன் இந்த ஸ்கீமில் வாங்க முடியாது, ரிவர்ஸ் மார்க்கேஜ் லோனில் வர முடியாது. ஸோ என்ஆர்ஐ இங்கே வரணும் அப்படின்னா அவர் இந்தியாவில் வந்து அவர் செட்டில் ஆகிடணும், அவர் ஸ்டேட்டஸ் வந்து நான் ரெசிடென்ட்லேருந்து ரெசிடெண்டாக மாறினால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் கீழே அவர் லோன் பெறலாம். ஸோ என்ஆர்ஐ இஸ் நாட் எலிஜிபிள் டு கெட் த லோன், அவர் வந்து லோன் வாங்க முடியாது. அப்போது இன்னொரு பெக்குலியர் சுச்சுவேஷன், ஒய்ஃப் பேரில் சொத்து இருக்கும், ஹஸ்பண்ட் 60 வயசுக்கு மேலே இருப்பார், அவங்களுக்கு லோன் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் அவருக்கு வயது 60 தான் இருக்கணும். சப்போஸ் ஒய்ஃபுடைய ஏஜ் 58, ஹஸ்பண்ட் ஏஜ் 62, கண்டிப்பாக அவரால் வந்து லோன் வாங்க முடியாது. ரிவர்ஸாக இருந்தால் வாங்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் ஏஜ் வந்து 60 இருக்கு, அவர் தான் ப்ராப்பர்ட்டி ஓனர்னா அவர் வாங்கலாம். பட் இந்த சிச்சுவேஷனில் அவர் வந்து லோன் வாங்க முடியாது. இப்போது ப்ராப்பர்ட்டி வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, இதில் வந்து மெயினாக வந்து சுயமாக அந்த சொத்தை அந்த சீனியர் சிட்டிசன் வாங்கி இருக்கணும்.
சுயமா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். சப்போஸ் ஒரு சிலர் வந்து என்ன சொன்னா, தான செட்டில்மெண்ட் மூலியமாவோ அல்லது உயில் மூலியமாவோ அல்லது பூர்வீக சொத்து மூலியமாவோ அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டி சீனியர் சிட்டிசனுக்கு வந்திருக்கும், அவந்த மாதிரி சொத்துக்கள் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அவரே சுயமாக வாங்கியிருந்தால் மட்டும்தான் அந்த சொத்து மேல அவர் கடன் வாங்க முடியும். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் எலிஜிபிலிட்டி கிடையாது, அந்த சொத்தை வச்சு வாங்க முடியாது. ஒன்லி குடியிருக்கிற வீடு, அண்ட் பர்டிகுலர்லி என்ன அப்படின்னா அவரே அந்த வீட்டில் வந்து அவர் குடி இருக்கணும். இப்போ லோனை எப்படி திருப்பி தரலாம் அப்படின்னா, அவருடைய லைஃப் டைம் வரைக்கும் திருப்பி தர தேவையில்லை. சரி, யார் தான் திருப்பி தரணும் அப்படின்னா, அவருடைய வாரிசுகள் அந்த லோனை வந்து திருப்பி தரணும். இதில் வந்து அசலையும் கட்ட வேண்டாம், வட்டியும் கட்ட வேண்டாம். பெரிய திட்டம் இல்லை, நிறைய பேருக்கு இது வந்து யூஸ் ஆகும். அதே போல வாரிசுகள், நிறைய பேர் வாரிசுகள் என்ன அப்பா என்ன செஞ்சிருக்காரு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா, நிறைய பேர் இருக்கும்போது கடனை வாங்கிட்டு போனா கூட அந்த சொத்தை வந்து கட்ட முடியல அப்படின்னா, அந்த லோனுடைய சொத்தை வந்து பேங்கர்ஸ் வித்து அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அவருடைய ஆயுள் காலம் வரைக்கும், சீனியர் சிட்டிசன் வந்து அவர் ஆயுள் காலம் வரைக்கும் அவர் வந்து சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த ஒரு திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். சப்போஸ் சீனியர் சிட்டிசன் இல்ல இல்ல நான் மாசான நானே கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னார்னா, எஸ் அலௌட், அதுக்கு எந்தவித தடையும் வந்து கிடையாது. அவர் வந்து அந்த சொத்தை வந்து அவர் திருப்பி கட்டலாம். இப்போ லோன் காலம் எத்தனை வருஷத்துல திருப்பி தரணும், இது வந்து பேங்க் டு பேங்க் டிஃபர் ஆகும். 10 to 15 வருஷம், 10 வருஷத்துலையும் தரலாம், 15 வருஷத்துலையும் தரலாம், விருப்பப்பட்ட 5 வருஷத்துலையும். அந்த அப்ளிகண்டா இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் என்ன சொல்றாரோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி லோனை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சம் டென்யூர் அப்படிங்கிறது வந்து 10 to 15 வருடம். இது வங்கிக்கு வங்கி இது வந்து மாறும். இது வந்து உயிரோடு இருக்கார், ஆனால் அந்த 15 வருஷம் வரைக்கும் லோனை கொடுத்துட்றாங்க. அந்த உயிருக்கு அந்த அதுக்குள்ளே அவர் வந்து தெய்வாதீனமாக இறக்கலை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கூட, அந்த 15 வருடம் முடிஞ்ச உடனே அந்த லோனை திருப்பி கட்டக்கூடிய பாக்கியம் யாருக்குன்னா அந்த சீனியர் சிட்டிசன் தான், அவர் தான் திருப்பி தரணும். வாரிசுகள் அந்த இடத்துல வந்து கட்டணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் அந்த சீனியர் சிட்டிசனால் கட்ட முடியலன்னா அந்த சொத்தை வந்து அவர் வித்துட்டு அவர் வந்து அந்த லோனை வந்து திருப்பி கட்டலாம். எவ்வளோ உச்சவரம்பாக அந்த லோன் வந்து வச்சிருக்கு, இதுவும் வந்து வங்கிக்கு வங்கி இது வந்து மாறும். ஒரு சிலர் 50 லட்சங்கிறாங்க, ஒரு சிலர் 75 லட்சங்கிறாங்க. நான் படித்த வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு 2 பேங்க்ல மட்டும் 2 கோடி ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக ரிவர்ஸ் மார்க்கேஜ் லோனில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், அதிகபட்சம் உங்கள் சொத்தை வச்சுட்டு 2 கோடி வரைக்கும் போகலாம். இதுக்கு ப்ராசஸிங் ஃபீ, பரிசீலனை கட்டணம் உண்டா, இதுவும் வங்கிக்கு வங்கி மாறும். ஒரு சில பேங்க்ல இல்லைங்கிறாங்க, ஒரு சில பேங்க்ல வந்து இருக்குதுங்கிறாங்க, ஒரு சில பேங்க்ல குறைந்தபட்சம் 2000, அதிகபட்சம் 20000 அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் இருக்கணுமா? ஆமாம், கண்டிப்பாக உறுதியாக வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மேலே வந்து அவங்க இன்சூரன்ஸ் வந்து பேங்கர்ஸ் அவங்களே எடுத்துருவாங்க. சரி, இது என்ன ரிவர்ஸ் மார்கேஜ் லோன் வாங்கினால நமக்கு என்ன நெகட்டிவ் அப்படின்னு யாராச்சும் நினைக்கிறீங்க? அந்த பாரோயராக இருக்கிற நெகட்டிவ் என்னன்னா, வட்டியும் அசலும் சேர்ந்துக்கிட்டே வருது, பாரம் வந்து அதிகமாகுது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்க முடியல அப்படின்னா, கடைசி காலத்தில் அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கும்போது கம்மி லாபம் தான் வரும். ஏன்னா எல்லாமே வட்டி வந்து பாதி வட்டிக்கு மேலே எல்லாமே பேங்குக்கு வந்து போயிடுது. ஸோ வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டியில் வந்து கம்மியாக தான் நமக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து என்னென்னா, வேற ஏதாச்சும் கடனுக்கு போகிறார் இந்த சீனியர் சிட்டிசன் போகிறாருன்னா, அவருக்கு இந்த கடன் வந்து ஒரு தடையாக வந்து இருக்கும். இன்னொன்று வந்து, வேற லோனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா பரிசீலனை கட்டணம், முன்கூட்டியே கட்டக்கூடிய பரிசீலனை கட்டணமும் வந்து உயர்வாக தான் இருக்கும், வழியே கம்மியாக அது அதிகமாக தான் இருக்கும், வழியே கம்மியாக வந்து இருக்காது. சரி, இதுக்கு என்ன தகுதி, எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஏஜ் ஆஃப் தி பாரோயரும், அதாவது கடன்காரருடைய வயதும் சொத்தினுடைய மதிப்பும் வச்சு கம்பேர் பண்ணி தான் அந்த லோனை வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இந்த மார்ஜின், அதாவது எது வரைக்கும் லோன் கிடைக்கும் அப்படின்னம்னா, சொத்து மதிப்பில் 45%லேருந்து 70% வரைக்கும் கிடைக்கும். இந்த சொத்து மதிப்பை யார் வந்து டிசைட் பண்ணுறது அப்படின்னா, பேங்கர் இல்லை, ஆனால் பேங்க்குனால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேல்யூவர் அந்த சொத்தை வந்து வேல்யூ பண்ணி அந்த வேல்யூவில் எது கம்மி வேல்யூவாக இருக்கோ அதுக்கு தான் வந்து லோன். கம்மி வேல்யூன்னா இப்போ வேல்யூவேஷன் எடுத்திங்கன்னா மார்க்கெட் ரேட்டுன்னு ஒன்று வரும், ரியலைசபிள் சேல் வேல்யூன்னு வரும், ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்னு வரும், கைட்லைன் ரேட்டுன்னு வரும். இந்த 4ல எது கம்மியான வேல்யூவோ அதுக்கு மட்டும் தான் வந்து லோன் கொடுக்கணும். இப்போ வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லிக்விடேஷன் வேல்யூ அப்படிங்கிறது ஒன்று வந்து கொண்டு வராங்க, அதுவும் இதை விட கம்மியாக இருந்ததுன்னா அதுலேருந்து தான் வந்து லோன் அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.
இந்த எலிஜிபிலிட்டி கேட்டகரி வந்து வங்கிக்கு வந்து மாறுபடும். இதுதான் வந்து மெயினாக வந்து பார்க்கணும். அதே போல் வந்து அந்த வேல்யூ எவ்வளோ வந்து அமௌண்ட்டை வந்து டிசைட் பண்ணுறாங்களோ, வட்டியும் சேர்த்தி மெச்சூரிட்டி போது எவ்வளோ வசல் கட்டணும், எவ்வளோ வட்டி கட்டணும், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த லோனுடைய சீலிங் அமௌண்ட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது உதாரணத்துக்கு இதை பார்த்தலாமே, இந்த சார்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் வந்து 55 65 வயசு இருக்கிறாருன்னா அவர் வந்து சொத்து மதிப்பில் வந்து 45% வரைக்கும் வாங்கலாம். சப்போஸ் 1 crore வருதுன்னா 45 லட்சம் வரைக்கும் வாங்கலாம். ஒருத்தர் வந்து 66 70 வயசு வரைக்கும் இருக்காருன்னா அவர் 55% வரைக்கும் வாங்கலாம். 71 75 வயசு வரைக்கும் இருக்காருன்னா அவர் 60% வரைக்கும் வாங்கலாம். 75 வயதுக்கு மேல இருந்ததுன்னா உங்களுக்கு 70% வந்து லோன் கிடைக்கும் சொத்து மதிப்புல. சப்போஸ் சொத்து மதிப்பு 1 crore உங்களுக்கு 70 லட்ச ரூபா கிடைக்கும். இதுக்கு அசலையும் கட்ட வேண்டாம், வட்டியும் கட்ட வேண்டாம். உங்க ஆயுள் காலம் வரைக்கும் இந்த லோனை திருப்பி கட்டுறது உங்களுடைய வாரிசுனுடைய உரிமை, அவங்க தான் திருப்பி கட்டணுங்கிறது இந்த ரிவர்ஸ் மார்கேஜ் லோன்ல ஒரு திட்டமா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல நல்லா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, வயது குறைவா இருந்ததுன்னா லோன் அமௌண்ட்டும் குறைவு, வயது அதிகமா இருந்ததுன்னா லோன் அமௌண்ட்டும் அதிகம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இது என்ன பேங்க்குக்கு லாபம்னா, வட்டி வந்து அவங்களுக்கு வருது. ஒரு சில பேங்க்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா, பணத்தை வசூல் பண்ண முடியலாம், அந்த லோனை வந்து வேற ஒருத்தருக்கு வந்து வித்துருவாங்க, ப்ராஃபிட்டுக்கு வித்துருவாங்க. பட் நார்மலாக இது வந்து நடக்கிறது இல்லை, ரிவர்ஸ் மார்க்கெட் லோன்ல இது நடக்கிறது இல்லை. பட் இப்போ வந்து ஒரு சில பேங்க்ஸ் எல்லா பேங்க் லோன்லையும் ஒரு சிலருக்கு வந்து சரி வந்த வரைக்கும் லாபம்ன்ட்டு அவங்க வந்து என்பிஐ குறைக்கணுங்கிறதுக்காக மாத்திடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து செகண்டரி மார்க்கெட்ல விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மூலியம் பேங்கர்ஸும் வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இப்போ மார்க்கேஜ் லோனுக்கும் அடமான கடனுக்கும் ரிவர்ஸ் மார்க்கேஜ் லோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மார்க்கேஜ் லோன்ல மாசம் ஆனால் பணத்தை கட்டணும், ஆனால் ரிவர்ஸ் மார்க்கேஜ்ல ஆயுத காலம் முடிஞ்சதுக்கு பிறகு தரணும். மார்க்கேஜ் லோன் வாங்குறதுக்கு இன்கம் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும், வேற ரிவர்ஸ் மார்க்கேஜ் லோனுக்கு அந்த மாதிரி ஒரு எதுவே கண்டிஷன்ஸும் கிடையாது. இதே போல வந்து மார்க்கேஜ் லோனை கான்ட்ராக்ட் அதாவது சாங்ஷன் லெட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி நம்ம திருப்பி கட்டணும், ஆனால் ரிவர்ஸ் மார்க்கேஜில் அது வந்து கிடையாது, ஏன்னா ஆயுத காலத்துக்கு பிறகு தான் வந்து அதை திருப்பி தரணும் அப்படிங்கிறதுக்கு. இதில் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் அவங்க கொடுக்குறாங்க. செக்ஷன் 1043 வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன், இந்த பணம் வரக்கூடிய ரிவர்ஸ் மார்க்கேஜில் வந்து வரக்கூடிய பணம் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன், இட் இஸ் நாட் டேக்ஸபிள், இட் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் இன்கம்ங்கிறது வந்து ஒரு திட்டத்தை ஒரு இதை வந்து செக்ஷன் 1043 செக்ஷனில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஓகே இப்போ நான் வந்து அடமானம் வாங்கிட்டேன், பட் யார் தான் ரியல் ஓனர் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து அதே சீனியர் சிட்டிசன் தான். நான் ரிவர்ஸ் மார்க்கேஜ் லோன் வாங்கிட்டதுனால என்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து வேற ஒருத்தருக்கு போயிடுமா அப்படின்னா அது கிடையாது, பேங்கர்ஸுக்கு போகாது. அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் ரைட்ஸ் வந்து அந்த சீனியர் சிட்டிசனுக்கு தான் வந்து இருக்கு. இது ஓகே இப்போ வந்து நான் ரிவர்ஸ் மார்க்கேஜ் லோன் வாங்குறேன், இது எப்படி எனக்கு தருவாங்க அப்படின்னா, லம்சம் 70 லட்சம் அப்படின்னா ஒன்றா கொடுத்துருவாங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இது கூட பேங்க் டு பேங்க் மாறும். ஒரு சில பேங்க் சொல்றாங்க, இல்ல நான் ஒன்னாலாம் தரமாட்டேன், ஒவ்வொரு மாசமும் அதுக்கு என்ன வருதோ, அந்த சப்போஸ் உங்களுக்கு 15 வருஷம் லோன் அப்படின்னா, அந்த 15 வருஷத்துக்கு லோனை அந்த எவ்வளவு அமௌண்ட் மேக்ஸிமம் சீலிங்க ஃபிக்ஸ் பண்ணி, அது மாசமாவோ அல்லது குவார்ட்டர்லியாவோ ஹாஃப் இயர்லியாவோ 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையோ வந்து லோனை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டு மெத்தட்ல தருவாங்க, ஒன்னு லம்சமாவோ அல்லது ஒவ்வொரு மாசமாவோ அல்லது ஹோட்டலையாக தருவாங்க. பட் இதில் வந்து மெயினாக என்னென்னா, அந்த அமௌண்ட் வந்து அந்த மார்க்கேஜ் வாங்கக்கூடிய அந்த ரிவர்ஸ் மார்க்கேஜ் லோன் வாங்கக்கூடிய பாரோயர் அக்கௌண்ட்டுக்கு தான் தருவாங்களுடைய, கேஷாக வந்து தரமாட்டாங்க. ஸோ ஓகே என்ன பர்பஸ்க்காக இந்த ரிவர்ஸ் மார்க்கேஜ் லோன் வாங்கலாம் அப்படின்னா, மெடிக்கல் எமர்ஜென்சி, ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, அதுக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வீடை வந்து புதுப்பிக்கிறதுக்காகவோ அல்லது உயர் நிலையை கொண்டு போகிறதுக்காக அல்லது அடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதுக்காக கூட அதை கொண்டு போகலாம். அதே போல் வந்து ஏற்கனவே அந்த சொத்தை வந்து இன்னொரு இடத்துல மார்க்கேஜ் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராப்பர்ட்டியை டேக் ஓவர் பண்ணிட்டு இந்த மார்க்கேஜ் லோன் மூலியம் அந்த லோனை க்ளோஸ் பண்ணி, இது ஏன்னா அந்த ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது மாசம்லாம் கட்டணும், நம்மளால மாசம்லாம் கட்ட முடியாது, வருமானம் இல்லை, அதுக்காக என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் மார்க்கேஜில் அதே ப்ராப்பர்ட்டி அதாவது டேக் ஓவர் லோன் தட் இஸ் ஆல்சோ பர்மிட்டட். ஸோ டேக் ஓவர் லோன் அந்த மாதிரி வாங்கிட்டு கூட அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க திருப்பி செலுத்தலாம். ஜென்யூன் பர்பஸ் என்ன, ஜென்யூனோ பொண்ணுடைய கல்யாணம் அலௌடு எல்லாமே ஜென்யூன் பர்பஸ்க்கு வந்து அவங்க வந்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து கேம்லிங்கோ வந்து ஸ்பெகுலேஷனுக்கோ இது வந்து இந்த லோனை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நான் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த திட்டத்து மூலியம் சொல்றேன். வயதானவர்கள், 60 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் சொந்த வீடு வைத்திருந்தால், அவரே சுயமாக வாங்கியிருந்தால், வங்கியில கொண்டு போய் கொடுத்துட்டு ரிவர்ஸ் மார்க்கேஜ் லோன் சொல்லி அந்த லோன் மூலியம் அந்த திட்டத்து மூலியம் நீங்க கடனை பெறலாம். மெயினா இதுல வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆயுள் காலம் வரைக்கும் இந்த லோனை கடனை திருப்பி செலுத்த தேவையில்லை. வங்கிகள் உங்களை வந்து க
கடன் கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்க முடியாது, கேட்க கூடாது. இதுதான் திட்டம். இந்த ரிவர்ஸ் மார்க்கேஜ் லோன் திட்டத்தை உங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்த்துங்க. உங்களுடைய நண்பர்கள் யாரா இருந்தாலும் சொல்லுங்க. ஈவன் உங்களுக்கே இது யூஸ்ஃபுல்லா இருந்தா கூட இது வந்து யூஸ் பண்ணிக்குங்க. இந்த விவரங்களை நான் சொன்னதை பொறுமையா கேட்டு இதன் மூலியம் நீங்க பயன்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை பொறுமையா இருந்து கேட்டதற்கு நன்றி, வணக்கம்.